வெல்கம் டு சாராஸ் அடுப்பாங்கரை. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மட்டன் கறி குழம்பு. இந்த கறி குழம்பு அதிகமான மசாலாக்கள் சேர்க்காத கறி குழம்பு. இது பிரியாணிக்கு, சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். முதல்ல கறி குழம்புக்கு தேவையான மசாலாக்களை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை, ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். அதோட கொஞ்சம் தேங்காயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது மூணையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அடுத்ததாக நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 5 ஸ்பூன் அல்லது 6 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் ரெண்டையும் சேர்த்தே ஊற்றிருக்கேன். அதுக்கடுத்து வாசனை பொருட்களை சேர்த்துக்கலாம். அதில் பிரிஞ்சியில் பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாமே ஒரு 3 3 போட்டிருக்கேன். அதோட ஒரு 3 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக அறுத்து அதை சேர்த்துருக்கேன். அதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததாக நம்ம 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கோம். அதை நல்லா சின்ன சின்னதாக வெட்டியிருக்கேன். இதை கொஞ்சம் நேரம் நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிடணும். அதுக்கடுத்து இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிடணும். எல்லா மசாலாவிலையும் உள்ள பச்சை வாசனை போகிறாப்புல நல்லா வதக்கிடணும். அடுத்ததாக 1 கப் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கடுத்து 1 கப் தயிர் சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் கிளறிக்கலாம். அதுக்கடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. கொஞ்சம் நேரம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதுக்கடுத்து நம்ம 1 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிற அப்புறம் கொஞ்ச நேரம் நல்லா கிளறி வச்சுக்கலாம். கறியை சேர்த்தாச்சு. அதுக்கடுத்து இதில் சேர்த்துக்க வேண்டிய உருளைக்கிழங்கு 2 எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து மூடி போட்டு நல்லா 1.5 மணி நேரம் நல்லா வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், கறி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் அந்த தண்ணீர் எல்லாமே நல்லா சுண்டுற மாதிரி கொஞ்ச நேரம் வச்சுக்கலாம். இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி அதையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த மட்டன் குழம்பு பிரியாணி, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே நல்லா மேட்சிங்காக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதிகமான மசாலாக்கள் சேர்க்கலை. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.